வணக்கம். டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா. என் ஃபேன்சியா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 3 கோடி வீடுகள் கட்டப்படுவதும் நாட்டு மக்கள் கௌரவமாக வாழ வழி செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். புதிதாக நியமிக்கப்பட்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் பொறுப்பேற்பு. மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு இணையமைச்சர் எல் முருகன் வாழ்த்து. மாநிலங்களுக்கான வரி பகிர்வு தவணையாக 1,39,750 கோடி ரூபாய் நிதி மத்திய அரசு விடுவிப்பு. தமிழ்நாட்டுக்கு 5,700 கோடியே 44 லட்சம் ரூபாய் நிதி அளிப்பு. பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்ட ஒருங்கிணைந்த திருச்சி விமான நிலைய முனையம் இன்று முதல் பயன்பாட்டுக்கு வந்தது. ஜூலை 1 முதல் தமிழ்நாட்டில் மின்கட்டணம் உயர்வு என வெளியான தகவல் தவறான செய்தி என டான்ஜெட்கோ மறுப்பு. பரிவர்த்தனை மேற்கொள்ள உள்ளூர் கரன்சியை விரிவாக்கம் செய்ய வேண்டும். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் வலியுறுத்தல். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் பங்களாதேஷை வீழ்த்தி 4 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா வெற்றி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 3 கோடி வீடுகள் கட்ட நிதி உதவி அறிவிக்கப்பட்டதன் மூலம் நாட்டு மக்கள் கௌரவமாக வாழ வழி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதிய அமைச்சரவையின் முதல் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, நிர்மலா சீதாராமன், பியூஷ் கோயல், ஜெய்சங்கர் உள்ளிட்ட அனைத்து கேபினெட் அமைச்சர்களும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் அடுத்த 100 நாட்களில் மேற்கொள்ள வேண்டிய மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் இந்த கூட்டத்தில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் புதிதாக 3 கோடி வீடுகள் கட்டுவதற்காக நிதியுதவி வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த வீடுகள் கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் கட்டப்பட உள்ளன. மின்சாரம், சமையல் எரிவாயு இணைப்பு உள்ளிட்ட அனைத்து வசதிகளுடன் இந்த வீடுகள் கட்டப்பட்டு ஏழை மக்களுக்கு வழங்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இதுகுறித்து சமூக ஊடக எக்ஸ் பதிவில் கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, நகரங்கள் மற்றும் கிராமங்களில் பிரதமரின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தை விரிவாக்கம் செய்வது எனவும், இந்த திட்டத்தின் கீழ் புதிதாக 3 கோடி கான்கிரீட் வீடுகள் கட்டுவது என முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது அரசின் கடமை என்பதை இது வெளிப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது மக்களின் வீட்டு தேவையை பூர்த்தி செய்வது மட்டுமின்றி அவர்களுக்கு தரமான வாழ்க்கையை அளிப்பதையும் நோக்கமாக கொண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதிதாக நியமிக்கப்பட்ட மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் அமைச்சரவை அலுவலகங்களில் பொறுப்பேற்றுக் கொண்டனர். 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக கூட்டணி அரசு கடந்த 9 பதவியேற்றது. புதிய அமைச்சர்களுக்கான துறைகள் நேற்று ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இதையடுத்து புதிய அமைச்சர்கள் தில்லியில் உள்ள அமைச்சரவை அலுவலகங்களில் பொறுப்பேற்றுக் கொண்டனர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ள ஜெய்சங்கர் இன்று காலை சவுத் பிளாக்கில் உள்ள தமது அலுவலகத்துக்கு வந்தார். அங்கு அவர் முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார். மனோகர்லால் கட்டார் மின்துறை அமைச்சராக இன்று பதவியேற்றுக் கொண்டார்.
இதனிடையே மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள அஸ்வினி வைஷ்ணவ் சாஸ்திரி பவனில் உள்ள தமது அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்தார். மத்திய ரயில்வே அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ள அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே அமைச்சகத்தில் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார். மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ் தமது அமைச்சக அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். இதேபோல இந்த துறையின் இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங்கும் தமது அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். ஜவுளித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள கிரிராஜ் சிங் தனது அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை இணையமைச்சராக நியமனம் செய்யப்பட்டுள்ள கேரள எம்பி சுரேஷ் கோபி பொறுப்பேற்றுக் கொண்டார். மூன்றாவது முறையாக பதவியேற்றுக் கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி தமது அலுவலகத்திற்கு சென்று முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார். பிரதமர் அலுவலகம் சென்றபோது அலுவலக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கரகோஷம் எழுப்பி பிரதமர் நரேந்திர மோடியை உற்சாகத்துடன் வரவேற்றனர். பதவி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிரதமர் விவசாயிகளுக்கான 17வது தவணை நிதியை விடுவிக்கும் கோப்பில் முதல் கையெழுத்திட்டார். பதினேழாவது தவணையாக 20,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதியின் மூலம் 9 கோடியே 30 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள். தமது புதிய அரசின் முதல் கையெழுத்து விவசாயிகளின் நலனில் அரசு கொண்டுள்ள அக்கறையை காட்டுவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக தமது அரசு முழுமையான அர்ப்பணிப்புடன் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையை அடைய அனைவரும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் அலுவலக ஊழியர்கள் மத்தியில் நேற்று உரையாற்றிய அவர், தொலைநோக்கு பார்வைக்காக தங்களை அர்ப்பணித்து உழைத்த மத்திய அரசின் ஊழியர்கள் அனைவரும் வெற்றிக்கு தகுதி உடையவர்கள் என்று கூறினார். உறுதி, கடின உழைப்பு, சாதனை ஆகிய 3 நிலைகளிலும் உறுதியாக இருந்தால் இந்திய நாட்டை வேகமான வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். உழைப்புக்கு நேர கட்டுப்பாடுகளோ சிந்தனையின் வரம்புகளோ அளவுகோள்களோ இல்லை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். எனவே வளமான வளர்ச்சியான இந்தியாவை உருவாக்க ஒவ்வொருவரும் தங்களது பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் அலுவலக ஊழியர்களை அவர் கேட்டுக்கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மூத்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும், அமித்ஷா மீண்டும் உள்துறை அமைச்சராகவும், நிதின்கட்கரி சாலை போக்குவரத்து அமைச்சராகவும் தொடர்கிறார்கள். மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் பிரதமர் நரேந்திர மோடி தனது அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்களின் இலாக்கா ஒதுக்கீடு தொடர்பான பரிந்துரைகளை அளித்தார். இதனை ஏற்றுக்கொண்டுள்ள அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அதன்படி பிரதமர் நரேந்திர மோடி விண்வெளி, அணுசக்தி உள்ளிட்ட முக்கிய துறைகளை கவனிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும், அமித்ஷா உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சராகவும், நிதின்கட்கரி சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சராகவும் தொடருவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜே பி நட்டாவுக்கு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையும், சிவராஜ் சிங் சௌஹானுக்கு வேளாண் துறையும், நிர்மலா சீதாராமனுக்கு நிதித்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஜெய்சங்கருக்கு வெளியுறவுத்துறை, மனோகர்லாலுக்கு வீட்டு வசதி மற்றும் மின்துறை இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன.
ஹெச் டி குமாரசாமிக்கு கனரக மற்றும் எஃகுத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. பியூஷ் கோயல் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சராகவும், தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சராகவும், ஜிதன்ராம் மஞ்சி குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சராகவும் இருப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ராஜீவ் ரஞ்சன் சிங்குக்கு பஞ்சாயத்து ராஜ் துறையும், சர்பானந்த சோனாவாலுக்கு விளையாட்டுத்துறையும், வீரேந்திரகுமாருக்கு சமூக நலத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கிஞ்சரப் ராம்மோகன் நாயுடு விமானத்துறை அமைச்சராகவும், பிரல்ஹாத் ஜோஷி உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சராகவும், ஜோலோரம் மலைவாழ் மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். கிரிராஜ் சிங்கிற்கு ஜவுளித்துறையும், அஸ்வினி வைஷ்ணவுக்கு ரயில்வே துறையும், ஜோதிராதித்ய சிந்தியாவுக்கு தொலைத்தொடர்பு துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. பூபேந்திர யாதவ் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சராகவும், கஜேந்திர சிங் ஷெகாவத் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராகவும், அன்னபூர்ணா தேவி மகளிர் நலத்துறை அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். கிரண் ரிஜிஜுவுக்கு நாடாளுமன்ற விவகாரத்துறையும், ஹர்தீப் சிங் பூரிக்கு பெட்ரோலியம் மற்றும் எரிவாயுத்துறையும், மன்சுக் மாண்டவியாவுக்கு தொழிலாளர் நலத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கிஷன் ரெட்டி நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சராகவும், சிராக் பாஸ்வான் உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சராகவும், சி ஆர் பாட்டீல் ஜல்சக்தி துறை அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மாநிலங்களுக்கான வரிப்பகிர்ப்பு தகவணையாக 1,39,750 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. இது மாநில அரசுகளுக்கு வளர்ச்சி மற்றும் மூலதன செலவினங்களை மேலும் துரிதப்படுத்த உதவும். 2024-25 இடைக்கால பட்ஜெட்டில் மாநிலங்களுக்கான வரிப்பகிர்வுக்காக 12,01,783 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த விடுவிப்பின் மூலம் 2024 ஜூன் 10 வரை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட மொத்த தொகை நடப்பு நிதியாண்டில் 279,500 கோடி ரூபாயாக உள்ளது. தமிழ்நாட்டுக்கு 5,700 கோடியே 44 லட்சம் ரூபாயும், கேரளாவுக்கு 2,690 கோடியே 20 லட்சம் ரூபாயும் விடுவிக்கப்பட்டுள்ளது. 28 மாநிலங்களுக்கு 1,39,750 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. ராவ் இந்தர்ஜித் சிங் உள்ளிட்ட 5 அமைச்சர்களுக்கு தனி பொறுப்புடன் இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இதேபோன்று எல் முருகன் உள்ளிட்ட 36 இணை அமைச்சர்களுக்கு துறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ராவ் இந்தர்ஜித் சிங் புள்ளியியல் துறை மற்றும் சிறப்பு செயல் திட்ட செயலாக்கத்துறையும், ஜிதேந்திர சிங் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சராகவும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அர்ஜுன் ராம் மெக்வால் சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஜாதவ் பிரதாப் ராவ் கன்பத் ராவ் ஆயுஷ் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சராகவும், ஜெயந்த் சௌத்ரி திறன் மேம்பாடு மற்றும் கல்வித்துறை அமைச்சராக அறிவிக்கப்பட்டுள்ளனர். ஜிதின் பிரசாதா வணிகம் மற்றும் தொழில்துறைக்கும், எஸ் ஒய் நாயக் மின்துறைக்கும், பங்கஜ் சௌத்ரி நிதித்துறைக்கும் இணையமைச்சராக பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. கிருஷன் பாலுக்கு கூட்டுறவுத்துறையும், ராம்தாஸ் அத்வாலேவுக்கு சமூக நீதித்துறையும், ராம்நாத் தாக்கூருக்கு வேளாண் துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நித்யானந்த் ராய்க்கு உள்துறையும், அனுப்பிரியா பட்டேலுக்கு சுகாதாரத்துறையும், வி சோமண்ணாவுக்கு ஜல்சக்தி துறையும், சந்திரசேகர் பெமாசானிக்கு கிராமப்புற மேம்பாட்டுத்துறையும் அளிக்கப்பட்டுள்ளது. எஸ்பி சிங் பாகேலுக்கு மீன்வளத்துறையும், சோபா கரண்ட்லஜேவுக்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையும், கீர்த்திவர்தன் சிங்கிற்கு சுற்றுச்சூழல் துறையும், பி எல் வர்மாவுக்கு நுகர்வோர் துறையும் வழங்கப்பட்டுள்ளது. சாந்தனு தாக்கூருக்கு துறைமுக மற்றும் கப்பல் போக்குவரத்து துறையும், சுரேஷ் கோபிக்கு பெட்ரோலியத்துறையும், தமிழகத்தைச் சேர்ந்த எல் முருகனுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறையும், நாடாளுமன்ற விவகாரத்துறையும், அஜய் தம்தாவிற்கு சாலை போக்குவரத்து துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பன்னீர் சஞ்சய்குமாருக்கு உள்துறையும், கமலேஷ் பாஸ்வானுக்கு கிராமப்புற மேம்பாட்டுத்துறையும், பாகீரத் சௌத்ரிக்கு வேளாண் துறையும், சதீஷ் சந்திர துபேவிற்கு நிலக்கரி துறையும், சஞ்சய் செத்துக்கு பாதுகாப்பு துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. ரவ்னித் சிங்கிற்கு உணவுத்துறை, துர்காதா சுகேவுக்கு பழங்குடியினர் நலத்துறை, ஆர் என் கட்சேவுக்கு இளைஞர் நலன்துறை, சுகந்தா மஜும்த்ருவுக்கு கல்வித்துறையும், சாவித்ரி தாக்கூருக்கு மகளிர் மேம்பாட்டுத்துறையும் அளிக்கப்பட்டுள்ளன. தோகன் சாகு வீட்டு வசதி, ராஜ்பூஷன் சௌத்ரி ஜல்சக்தி, பி ஆர் சீனிவாச சர்மா கனரக தொழில்துறை, ஹர்ஷ் மல்கோத்ரா கூட்டுறவுத்துறை, என் ஜே பம்பானியா நுகர்வோர் மற்றும் உணவுத்துறைக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. முரளிதர் மகோலுக்கு கூட்டுறவு மற்றும் சிவில் விமானத்துறை, ஜார்ஜ் குரியனுக்கு சிறுபான்மையினர் நலன், மீன்வளம் மற்றும் பால்வளத்துறை, பபித்ரா மார்க்ரீட்டாவுக்கு வெளியுறவுத்துறையும் வழங்கப்பட்டுள்ளன.
ஆந்திர பிரதேச முதலமைச்சராக என் சந்திரபாபு நாயுடு நாளை பொறுப்பேற்கிறார். ஆந்திர மாநிலத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் தெலுங்கு தேசம் பாஜக கூட்டணி 164 இடங்களை கைப்பற்ற வெற்றி பெற்றது. தெலுங்கு தேசம் கட்சி மட்டும் 135 இடங்களில் வெற்றி பெற்றது. ஜனசேனா கட்சி 21 இடங்களிலும் பாஜக 10 இடங்களிலும் வெற்றி பெற்றது. இதனையடுத்து ஆந்திர பிரதேச மாநில முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு நாளை பதவியேற்கிறார். கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள ஞானாவரம் பகுதியில் நாளை காலை 11:27 மணிக்கு அவர் முதலமைச்சராக பதவியேற்கிறார். அவருடன் ஜனசேனா கட்சியைச் சேர்ந்த இருவர், பாஜகவைச் சேர்ந்த ஒருவர் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஞானாவரம் பகுதியில் விழாவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. ஜம்மு காஷ்மீரில் புனித யாத்திரை மேற்கொண்ட பக்தர்கள் சென்ற பேருந்து மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என ஜம்மு காஷ்மீர் மாநில துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா அறிவித்துள்ளார். சிவகோரி குகை கோவிலிலிருந்து கத்ரா நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து மீது தீவிரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து பள்ளத்தில் விழுந்தது. இதில் 9 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து தேசிய புலனாய்வு முகமை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரண உதவி வழங்கப்படும் என்றும் ஜம்மு காஷ்மீர் மாநில அரசு தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் முதலமைச்சர் பிரேன் சிங் வாகனம் மீது குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு காவலர் உள்பட சிலர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்த விசாரணைக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். மணிப்பூரில் பதற்றம் நிறைந்த பகுதிகளில் நேரில் சென்று பார்வையிடுவதாக இருந்த முதலமைச்சர் பிரேன் சிங் தமது பயணத்தை ஒத்திவைத்துள்ளார். இந்நிலையில் கோட்லண்ட் சினம் கிராமத்திற்கு சென்று கொண்டிருந்த முதலமைச்சரின் பாதுகாப்பு வாகனம் மீது சிலர் திடீரென தாக்குதல் நடத்தினர். வாகனத்தில் முதலமைச்சர் இருப்பதாக அவர்கள் நினைத்து கொண்டு இந்த தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுகிறது. எனினும் தாக்குதலில் ஒரு காவலர் உட்பட சிலர் காயமடைந்தனர். இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்த மணிப்பூர் முதலமைச்சர் சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்துள்ளார். தாக்குதல் சம்பவத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதனிடையே இந்த தாக்குதலில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு முதலமைச்சர் பிரேன் சிங் ஆறுதல் கூறினார். அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை விவரங்களையும் மருத்துவர்களிடம் அவர் கேட்டறிந்தார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புத்தாக்க தொழில் திட்டத்தால் பட்டியலின பழங்குடியின இளைஞர்கள் நாட்டிலேயே முதன்முதலாக தொழில் முகவர்களாக உயர்ந்து சாதனை புரிந்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 2021 பிறகு புத்தொழில் நிறுவனங்களுக்கு அளித்து வரும் ஊக்கம் காரணமாக தமிழகத்தில் 6384 புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டியலின மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை பெருக்கிட வேண்டும் என்ற நோக்கில் இந்த திட்டம் முதலமைச்சரால் தொடங்கப்பட்டதாக தெரிவித்துள்ள அரசு, இதற்காக 80 கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும், இதுவரை 38 நிறுவனங்களுக்கு 55 கோடியே 20 லட்சம் ரூபாய் பங்கு முதலீடு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் புத்தாக்க தொழில்கள் வளர்ச்சியில் தமிழகம் சிறப்பான இடத்தை பெற்றிருப்பதாகவும், பட்டியலின மலைவாழின இளைஞர்கள் தொழில் முகவர்களாக உயர்ந்திருப்பதாகவும் அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஜூலை 1 முதல் மின்கட்டணம் உயர்த்தப்படுவதாக வெளியான செய்திகளை டான்ஜெட்கோ மறுத்துள்ளது. இதுகுறித்து எக்ஸ் சமூக ஊடக பதிவில் டான்ஜெட்கோ வெளியிட்டுள்ள செய்தியில் இது முற்றிலும் தவறான செய்தி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2022 வெளியிடப்பட்ட கட்டண விகிதத்தை இப்போது சிலர் வேண்டும் என்றே பரப்பி வருவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்ட ஒருங்கிணைந்த திருச்சி விமான நிலைய முனையம்
இன்று முதல் செயல்பாட்டுக்கு வந்தது. திருச்சி விமான நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த முனையத்தை கடந்த ஜனவரி மாதம் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். இந்த முனையம் இன்று முதல் செயல்பட தொடங்கியது. முதன் முதலாக சென்னையிலிருந்து திருச்சிக்கு வந்த இண்டிகோ விமானத்திற்கு தண்ணீரை பீச்சி அடித்து வரவேற்பு தெரிவிக்கப்பட்டது. இண்டிகோ விமானத்தில் வந்த பயணிகளை விமான நிலைய ஊழியர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். அடுத்ததாக எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். சென்னை மாநகராட்சி சார்பில் இயங்கும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பாலிகிளினிக்குகள் செயல்படுகின்றன. மாலை 4:30 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரை செயல்படும் இந்த கிளினிக்கில் பல்வேறு வகையான நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சென்னை கொண்டிதோப்பில் இயங்கும் கிளினிக்கில் பொது மருத்துவம், கிழக்கு கடற்கரை சாலை கிளினிக்கில் மகளிரியல் மருத்துவம், மாதவரம், லட்சுமிபுரம், சாந்தம் உள்ளிட்ட பகுதிகளில் பல் மருத்துவம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்தியா இலங்கை இடையேயான 20 ஓவர் வீல் சேர் கிரிக்கெட் போட்டி நொய்டாவில் 16 தேதி வரை நடைபெறுகிறது. இந்திய அணி கேப்டன் சோம்ஜித் அணியை வழி நடத்துகிறார். இந்த போட்டிகளையொட்டி இந்திய அணி வீரர்கள் கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக இலங்கை வீரர்கள் விமானம் மூலம் நொய்டா வந்தடைந்தனர். மகாராஷ்டிர மாநிலம் பைவாண்டி பகுதியில் உள்ள தொழிற்சாலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டது. ஒரு பகுதியில் பற்றிய தீ மளமளவென அனைத்து பகுதிகளுக்கும் பரவியது. இதனால் அப்பகுதியில் கரும் புகை பெருமளவில் ஏற்பட்டது. விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வர போராடினர். இந்த தீ விபத்தில் லட்சக்கணக்கான மதிப்புள்ள பொருட்கள் தீயில் கருகி நாசமாகின. காஷ்மீர் மாநிலத்தின் ரம்பன் மாவட்டத்தில் புகழ்பெற்ற கூல் மேளா நடைபெற்றது. கடல் மட்டத்திலிருந்து 6500 அடி உயரத்தில் அமைந்துள்ள கூல் கிராமத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மேளாவில் உள்ளூர் தயாரிப்புகளை காட்சிப்படுத்தும் பல்வேறு வகையான அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. மேலும் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி நெடுஞ்சாலை பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கம் சார்பில் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் செல்லதுரை தலைமை வகித்தார். இதில் மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைப்பதன் மூலம் 3500க்கும் மேற்பட்ட சாலை பணியாளர்கள் சாலை ஆய்வாளர் பணியிடம் ஒழிக்கப்படும் என்றும், சுங்கவரி தனியார் வசூலிக்க அனுமதிக்க கூடாது என்றும், கிராமப்புற இளைஞர்களுக்கு நெடுஞ்சாலை பராமரிப்பு பணிகளில் வேலை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட சாலை பணியாளர்கள் கலந்து கொண்டனர். சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு யோகா முத்திரைகள் குறித்த செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். மனித உடல்ல உயிராற்றல், மன இயக்கத்துக்கும் உடல் இயக்கத்திற்கும் தேவையான ஒன்று வந்து இந்த உயிராற்றல். இந்த உயிராற்றலை நம்ம உடம்பில் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. அந்த உயிராற்றலை எப்படி நம்ம தூண்டுவிக்கிறோம்? நம்ம இழக்கக்கூடிய மனம், சொல், செயல், இந்த மூணு மூலமா உயிராற்றல் நம்ம உடம்புலேருந்து இழக்கப்படுது. இப்போ நம்ம கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 விரல்கள் இருக்குது. இந்த 5 விரல்களும் ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு பூதத்தோட தொடர்புடையது. அந்த பூதம் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளோட தொடர்புடையது. இந்த விரல்களை தூண்டுவதன் மூலமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளையும் தூண்டலாம். இப்போ முத்திரைகள் செய்யும் பொழுது 5 விரல்களில் இந்த நடுவிரல் வந்து ஆகாய பூதத்தினுடைய கூறு வந்து உடையது. இந்த நடுவிரலை தூண்டுவதன் மூலமாக ஆகாய கூறுடைய உறுப்புகளை வந்து நம்ம தூண்ட முடியும். அது ரெண்டாவது மோதிர விரல். மோதிர விரல் வந்து மண் கூறுபாடு உடையது. சுண்டு விரல் நீர் கூறுபாடு உடையது. கட்டை விரல் வந்து தேயு கூறுபாடு உடையது, அதாவது நெருப்பினுடைய கூறுபாடு உடையது. இப்போது சில அடிப்படை முத்திரைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பிருத்வி முத்திரை. இதை இரண்டு கையிலும் மோதிர விரல் மற்றும் கட்டை விரலின் நுனியை இணைத்து செய்ய வேண்டும். இதனால் உடலில் உள்ள செல்களின் ஆற்றல் கூடும் மற்றும் உடல் வலியிலிருந்து நிவர்த்தி அடையலாம். வருண முத்திரை. இதை சுண்டு விரல் மற்றும் கட்டை விரலின் நுனியை இணைத்து செய்ய வேண்டும். இந்த முத்திரை நீர் சத்தை தக்க வைத்துக் கொள்ள உதவும் மற்றும் தோல் நோய்களிலிருந்து நிவாரணம் தரும். வாயு முத்திரை. இதை ஆள்காட்டி விரல் மற்றும் கட்டை விரல் நுனியை இணைத்து செய்ய வேண்டும்.
இது இரத்த ஓட்டத்தை சீராக்கும், செரிமான பிரச்சனைகள் மற்றும் உடல் வலியிலிருந்து நிவாரணம் தரும். ஆகாய முத்திரை, இதை நடுவிரல் மற்றும் கட்டை விரல் நுனியை இணைத்து செய்ய வேண்டும். மனதின் ஓட்டத்தை கட்டுப்படுத்தும், மன அழுத்தம் மற்றும் கோபத்தை குறைத்து மன அமைதியை தரும். பிராணமுத்திரை, இதை கட்டை விரல், மோதிர விரல் மற்றும் சுண்டு விரலின் நுனியை இணைத்து செய்ய வேண்டும். உடலில் உள்ள செல்களின் ஆக்சிஜனை அதிகப்படுத்தும் மற்றும் சுவாச கோளாறுகளை சரி செய்ய உதவும். மெடிடேட்டிவ் ஆசனான்னு சொல்லுவோம், தியான நிலைக்கான ஆசனங்கள். அந்த ஆசன நிலைகள், அதாவது வஜ்ராசனம், பத்மாசனம், அர்த்த பத்மாசனம், முடியல அப்படின்னா சாதாரணமாக சமணமிட்டு அமரக்கூடிய சுகாசனம், இந்த ஆசனங்களில் நம்ம முத்திரைகளை பழகும் பொழுது அதனுடைய பலன் வந்து பன்மடங்கு அதிகரிக்கும். பிரிக்ஸ் நாடுகளுக்குள் பரிவர்த்தனை மேற்கொள்ள உள்ளூர் கரன்சியை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என உறுப்பினர் நாடுகள் கேட்டுக்கொண்டுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் அடங்கிய கூட்டம் ரஷ்யாவின் நிஸ்னி நோகரோட் நகரில் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற உறுப்பினர் நாடுகளின் சர்வதேச நிதி கட்டமைப்பில் ஒருங்கிணைந்த சீரமைப்பு தேவை என வலியுறுத்தினர். ஜோகன்ஸ்பர்க் நகரில் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தின்படி உறுப்பினர் நாடுகளுக்குள் பண பரிவர்த்தனை மேற்கொள்ள உள்ளூர் கரன்சியை பயன்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் நினைவு கூறப்பட்டது. மாலாவி துணை அதிபர் சென்ற விமானம் மாயமானதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாலாவி துணை அதிபர் சாஸ்லோஸ் சிலிமா மற்றும் 9 பேர் பயணித்த பாதுகாப்பு படை விமானம் உள்ளூர் நேரப்படி காலை 9:15 லிலாங்வே பகுதியிலிருந்து முசுசுவை நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்நிலையில் இந்த விமானம் ரேடாரின் கண்காணிப்பிலிருந்து திடீரென மாயமானது. லாங்லோவே பகுதியிலிருந்து 380 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முசுசு பகுதிக்கு குறிப்பிட்ட நேரத்தில் சென்றடையவில்லை. விமானம் விபத்துக்குள்ளானதா என்பது குறித்து தகவல் ஏதும் வெளியாகவில்லை. எனவே துணை அதிபருடன் சென்ற விமானத்தை தேடும் பணியில் மாலாவி ராணுவம் ஈடுபட்டுள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் பங்களாதேஷை வீழ்த்தி 4 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்றுள்ளது. நியூயார்க்கின் நாசா கவுண்டி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்த போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. அந்த அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன்கள் எடுத்திருந்தது. இதில் கிளாசன் 46 ரன்கள் எடுத்திருந்தார். இதனை அடுத்து 114 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பங்களாதேஷ் அணி விளையாடியது. இதில் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 109 ரன் மட்டுமே எடுத்தது. இதனால் 4 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்றது. இன்றைய ஆட்டத்தில் பாகிஸ்தான் கனடா அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டி நியூயார்க்கில் இன்றிரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம்.